ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்புற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பூமிக்கு இருக்கிற இடத்த கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார், பூமிக்கு அவர் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. போலீஸ் கிடைக்கிற சில விஷயங்கள் வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணணுன்றாங்க, பட் வருண் பிடிவாதமாக முடியலன்னாலும் எப்படியாவது சம்மதித்து கையெழுத்து வாங்கிடுறாங்க. ஆனால் வருண் மனசில் பூமிக்கு எங்கேயோ உயிரோட தான் இருக்கா, நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நிலையில் இருக்குது. இருந்தாலும் அவர் ஒரு அதிர்ச்சியான மனநிலையில் தாங்க இருக்கார். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வேறு வேலையை பார்த்து இன்னும் வருணை கோவப்படுத்தியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ பூமிக்கா செத்துட்டா அதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு மாலையெல்லாம் போட்டு பூமிக்காவுக்கு இருக்கிறப்போ ஒரு கவனிப்பும் கிடையாது, எப்படா போவான்ற வேலையில் தான் பண்ணாங்கன்னு வருணுக்கும் நல்லா தான் தெரியும். ஸோ எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த நிலையில் வருண் வந்துறாரு, என்ன நடக்குது, ஏன் பூமி சாகவே இல்லை, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, யாரை கேட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தாந்தோம்னு கத்துறாரு. அது மட்டும் இல்லை, மாலகியில் எல்லாத்தையும் பிச்சு நடக்கிறது வேற, ஏன் பூமி உயிரோட தான் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாமல் பண்ணீங்க, உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக வந்து வருண் வந்து பயங்கரமாக எல்லாரையும் திட்டிகிட்டு போகிறாங்க. இவன் என்னடா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு தான், ஆமாம் பூமி இல்லைன்னா வருண் கிடையாது, வருண் இல்லைன்னா பூமி கிடையாது, அப்படி தான் இவங்களோட இது. ஸோ அந்த அன்பு வந்து கண்டிப்பாக நம்மளை பூமிக்காக சேர்த்தோம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு சைடில் பூமிக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல கரை ஒதுங்குவாங்க, அந்த இடம் ஒதுங்கியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிறவங்க மக்கள் வந்து பூமிக்காவை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக எப்படியாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி என்னவோ பூமிக்காவை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அடுத்த செகண்ட் பூமிக்கா வந்து தான் யார், தன்னோட புருஷன் யார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி வருணை வந்து எப்படியாவது சந்திச்சிருவாங்க. ஸோ வருண் இருக்கிற வருணை தேடி, வருண் வந்து பூமிக்காவை தேடி கண்டிப்பாக இங்கே வந்துடுவார். ஸோ வந்துட்டு நம்ம பூமிக்காவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ வாசிகிக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை நம்ம வருண் கொடுப்பாரு. என் பூமி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா, என்னை எப்பயுமே கஷ்டப்படுத்த மாட்டா, அவள் இல்லாத லைஃப் என்னால் நினச்சி பார்க்க முடியாதுன்னு பூமிக்கு தெரியும். அதனால் அவள் என்னை தேடி வந்துட்டா அப்படின்ற நிலையில் வருணு கெத்தா கண்டிப்பாக பூமிக்காக கூட்டிகிட்டு தான் வரப்போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.